ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னால் கேம் தம் கண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் பெல் ஐகானை ஆலில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய மூலிகை தன்மை என்னன்றதை பற்றி பார்ப்போம், அப்புறம் எப்படி இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி, கற்பூரவல்லி செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏன் நான் இந்த கண்டென்ட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழை சீசன், மழை சீசன்றதுனால இப்போ எனக்கு கோல்டு இல்லையே பார்த்தாலே தெரியும், வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். இதை வந்து நம்ம சீக்கிரம் குணப்படுத்தணும். சளி, இரும்பல், இந்த மாதிரி முகப்பரு, ஆஸ்துமா, அதாவது ஆஸ்துமா பிரச்சனைக்கு இது அதிகமாகவே இது யூஸ் ஆகுது. அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்குமே கற்பூரவல்லி வந்து குணப்படுத்தும். இப்போ வந்து சளி பிடிச்சதுமே நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு, நல்ல எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் அதில் பொறிச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டோன்னே இரும்பலும் சளியும் சீக்கிரம் குணமடைஞ்சது. சரி, இந்த மருத்துவ இது பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமான இல்லை, குழந்தைகள் பெரியவங்க அனைவருமே இதை சாப்பிட்லாம். சளி இருமல் பிடிச்சிருந்தால் இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு, இது வந்து கொஞ்சம் தோற்பு தன்மையாகவும் கொஞ்சம் காரத்தன்மையாகவும் கொஞ்சம் கசப்பு தன்மையாகவும் தான் இருக்குது, ஆனாலும் இது சீக்கிரமாக சளி இருமலை குணப்படுத்துது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்காதவங்க கண்டிப்பாக வளங்க. ஏன் நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை நம்ம தோட்டங்களையோ ஏதோ அழகழகு எது ஏதோ செடி வைக்கிறோம், அதேமாதிரி நம்ம உடம்புக்கு நல்லது தரக்கூடிய எந்தமாரி மூலிகை செடிகளும் நம்ம வளர்த்து இதோடைய வளர்ப்பை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கற்பூரவல்லி செடி கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதை வந்து நம்ம சாதாரண தண்ணியில் சும்மா ஒரு 20 days தான் வச்சுருந்தேன், 20 நாள் தான். அது இலைகளாக இருக்கட்டும், நம்ம இலைகள் கூட எடுத்துகிட்டு வந்து வெறும் பக்கத்து வீட்லேயோ இல்லை யார் வீட்லேயோ நம்ம ரிலேட்டிவ் வீட்லேயோ ஒரு இலைகள் மட்டுமே எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா கூட போதும், அதுலேருந்து நம்மளுக்கு கற்பூரவல்லி செடி பிளான்டர்ஸ் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நான் கட் பண்ணி வச்சு 20 days எந்த அளவுக்கு துளிர் விட்டு வந்து வேர்கள் விட்டுருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணியை ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வச்சு மாற்றுங்க, அப்படின்னா தான் வேர்கள் வந்து அழுகி போகாமல் அதை நல்லா பார்த்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேம் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு துளிர் விட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இனிமேல் நம்ம நிறைய நம்ம சேனலில் வந்து மூலிகை செடியை பற்றியும் எப்படி கட்டிங்ஸ் மூலம் வளர்க்கலாம், எப்படி ஒட்டு போடலாம், அப்படி எந்தெந்த முறைகளில் ஒட்டு போடலாம், எப்படிலாம் ஒட்டு போடலான்றத நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கு. நம்ம சேனலில் போய் பார்க்காதவங்க நம்ம சேனல் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நிறைய எப்படி ஒன்று விட்டு போகலான்றத வீடியோவும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் வேறு எதனா பயன்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது தண்ணியில் தான் வச்சு வளர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, இது மண்ணிலையும் வச்சுருக்கலாம். அதனுடைய பார்ட் 2 வீடியோ நம்ம சேனலில் போடுறேன், அதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பக்கத்தில் பெல் ஐகானை ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பிளான்ட் நீங்கள் மாடி தொட்டில் வைக்கிறதுனா சின்ன தொட்டியில் வைக்காமல் கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து சீக்கிரமாகவே பெருசாகிடும் செடிகள் வந்து. நம்ம இது பொறுமையாக வளரணும்னு நினைக்காதீங்க. இது 20 நாளிலே இவ்வளோ வேர்கள் விட்டு வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு சின்ன தொட்டி வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக வேர்கள் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேம் தமிழ்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்தமாரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரணக்கல், இது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன்.